இந்த உலகத்திலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிவில் இன்ஜினியர் ஸ்பைடர் தான் சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? எஸ், ஸ்பைடர்ஸ் எல்லாம் அதோட என்வாயன்மெண்ட் அண்ட் பிரேக் ஏற்ற மாதிரி தான் அதோட வெப்பை கிரியேட் பண்ணும். ஸ்பைடரோட அப்டமில் உற்பத்தி ஆகிற இந்த வெப் ப்ரோட்டீன் ஆரம்பத்தில் லிக்விட் ஃபார்மில் தான் இருக்கும். எப்போ இது ஏர் கூட கான்டாக்டில் வருதோ அப்போவே சாலிடாக மாறிடும். ஸ்பைடர் பார்த்தீங்கன்னா அதோட வெப் ஃப்ரேம் ஒர்க், அதாவது அவுட்டரில் இருக்கிற ஹெக்ஸகனல் ஸ்ட்ரக்சர் அண்ட் நடுவில் போகிற ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்க்கு ஒரு விதமான ஸ்ட்ராங் வெப்பையும், உள்ளே இருக்கிற ஸ்பைரல் ஸ்ட்ரக்சருக்கு ஸ்டிக்கி அண்ட் லூஸான வெப்பையும் யூஸ் பண்ணுது. இது எதுக்குன்னா, சப்போஸ் ஃபுல் வெப்பும் ஸ்ட்ராங் வெப்ஸாக யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருந்தா ப்ரே இந்த வெப்பில் பட்டு பவுன்ஸ் ஆகி எஸ்கேப் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இதே ஃபுல்லாக லூஸ் அண்ட் ஸ்டிக்கியாக இருந்தால் வெப்பு வீக்காக இருக்கும் அண்ட் ப்ரேவும் ஈஸியாக எஸ்கேப் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பைடர்ஸ்க்கு கண்ணு கூட ஒழுங்காக தெரியாதான். அந்த ஸ்பைடர் வெப்பில் மாட்டின ப்ரே தப்பிக்க ட்ரை பண்ணும்போது ஏற்படுத்துகிற வைப்ரேஷனை வச்சு அந்த ப்ரேயோட பொசிஷனை கண்டுபிடிச்சி அதை போய் சாப்பிடுமா.